Sanam Govinda Govinda தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது உலங்கனிந்த வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை நமது நாடெங்கும் ஒரே கோவிந்தன் விழாமயம் ஆயத்தா வக்வா ஊரில் இருக்கின்றோம் இங்கு பக்தர்கள் அனைவரும் இங்கு உயர் அருள்மிகு ராமர் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் சிறப்பு என்ன என்றால் இந்த நாட்டிலே ஒரே ஒரு ராமர் திருக்கோவில் உண்டு இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கோவிந்தன் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் இதோ இன்றைக்கும் இரண்டாம் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை பக்தர்கள் அனைவரும் கூட்டமாக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த விழா மாலை 5 மணிக்கு தொடங்கி அதாவது வேள்வி பூசை அபிஷேக பூசை கம்ப சேவை ஏற்றி வைத்தல் போன்ற சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று வருகின்றன நாதஸ்வர கலைஞர்கள் நாதஸ்வர இசையும் வணங்கி வருகின்றனர் இங்கு பார்த்தால் ஒரே விழாமயம் நாம் இந்த எமது தொலைக்காட்சியில் 3 அலைவரிசையிலும் எமது தமிழ் சேனல் எனப்படும் தமிழ் அலைவரிசையிலும் நள்ளிரவு வரை இந்த நிகழ்ச்சி நேர் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கண்டு களித்து கொள்ளுங்கள் பள்ளி மாணவர்களுக்கு மிக்க நன்றி. Nous remercions Tamige Henrietta Tamige Pali pour leur performance. Merci. திருக்கோவிலில் நீங்கள் பெரும் கூட்டத்தை காண்கிறீர்கள்
இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சியில் மூன்றாம் அலைவரிசையிலும் எமது தமிழ் சேனல் எனப்படும் தமிழ் அலைவரிசையிலும் நேர் நிகழ்ச்சியாக காட்டப்படும் இரவு நள்ளிரவு வரை ஆயத்தா ஊரிலே காணப்படும் இராமல் திருக்கோவிலுக்கு வளமான ஒரு வரலாறு உண்டு. நமது நாட்டிலே ஒரு இராமர் திருக்கோவில் உண்டு என்றால் ஆயத்தா ஊரிலே திகழும் ஒரே திருக்கோவில் என திகழ்கின்றது. 85 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சிறு கோவிலாக காட்சி அளித்தது. தமிழ் பெரியார் கோவிந்தசாமி சிதம்பரம் குடும்பத்தார் கோயில் கட்டப்பட்டிருக்கும் நிலத்தை தமிழ் பரோபகார சங்கத்தாருக்கு நன்கொடையாக அளித்தனர். சிறு திரு என்பதற்கு ஏற்ப சிறு கோயிலாக திகழ்ந்தது. ஆனாலும் திருவிழா காலங்களில் பக்தர்கள் பெரும் கூட்டமாக இந்த திருக்கோவிலுக்கு வருவார்கள் இன்றும் புரட்டாசி மாத கோவிந்தன் விழாவின் போது இந்த பெரும் கூட்டத்தை நாம் காணலாம். இத்திருக்கோவிலின் முதல் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா 1960 ஆண்டில் நடைபெற்றது. இதோ இசை கலைஞர்கள் இங்கு வழங்கும் ஒரு ஓர் இசை நிகழ்ச்சி. கண்ணத்திலே கண்ணமித்து மன்னவன் போல் வீழை செய்தான் தாயேதோ பின்னழித்த கோவியரின் கண்ணத்திலே கண்ணமித்து மன்னவன் போல் வீழை செய்தான் தாயேதோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா நாகப்படம் நீரில் அவன் அத்தனங்கள் ஆதியது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாயேவோ நாகப்படம் நீரில் அவன் அத்தனங்கள் ஆடியது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாயேவோ அவன் யோக நிலை கூட ஒரு போக நிலை போலிருக்கும் யாழவனே தூங்கவித்தார் பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே பாரியோ கண்ணியரே கோபியரே பாரியோ ஆய பாடி மாயிலே தாய்மதியில் கன்றிலே போய் கண்ணன் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலிலு. அருமையான ஒரு தாலாட்டு பாடலை பாடியவர்கள் மொரிஷஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த கலைஞர்கள். இவர்கள் ஐயா சீனிவாசன் ராமசாமி அவர்கள் தலைமையில் இயங்கி வருகின்றார்கள். இதோ அடுத்த பாடல் மாடு மிக்கும் கண்ணே புகழ்பெற்ற கண்ணன் பாடல். கண்டு சீனி தரே கட்சி பாடு தரே
கடந்து சீனி தரி கயிறைய வள்ளி தரி கையவில்லை போக வேண்டாம் மாடுமே கண்ணே நீ போக வேண்டாம் சென்றேன் கச்சீன பாடும் வைத்தான் கட்கண்டு சீனி வேண்டாம் கச்சீன பாடும் வேண்டாம் கட்கண்டு சீனி வேண்டாம் உலசமாய் மாடுமைக்கு ஒரு நொதியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வன் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டும் சொன்னேன் கள்ளனுக்கோர் கள்ளனுந்தோ கண்டனுந்தோ சொல்லும் அம்மா கள்ளனுக்கோர் கள்ளனுந்தோ கண்டனுந்தோ சொல்லும் அம்மா கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேட தாயே தடை சொல்லாத கோவர்த்தனகிரியில் போராமான மிருகங்கள் உண்டு கரதி புலியே கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடுமைக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்ட கூட்டமாக வந்த வெட்டையடி செய்திடுவே போக வேட தாயே தடை சொல்லாத நீயே வசமுள நந்த கோபால் பாலன் எங்கே என்று கேட்டால் வசமுள நந்த கோபால் பாலன் எங்கே என்று கேட்டால் இனபடி சொல்வேடா என்னுடைய கண்மணியே மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பலருடன் வீழ்லே பன்றாருடன் என்று சொல்வேன் தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே மாடுமைக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே திருமால் எடுத்த 10 அவதாரங்களுள் கண்ணன் ஓர் அவதாரம் கண்ணன் கையில் இப்பொழுதும் குழல் இருக்கும் குழல் ஊதும் கண்ணன் கோபியர்களே மாய்த்து இதோ பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் ஒரு சோதமல் புகழ் பாடும் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடு
குரல் கொடுத்த மூங்கில்களே, புகழ்பெற்ற கண்ணன் பாடல். மொரிஷஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த ஐயா சீனிவாசன் ராமசாமி அவர்களில் மாணவர்கள் பாடும் பக்தி பொங்கும் கண்ணன் பாடல்கள். இது பக்தர்களின் பெரும் கூட்டத்தை நீங்கள் இங்கு காண்கிறீர்கள். இங்கு அமைச்சர் மாண்புமிகு யோகிதா சாமிநாதன் அவர்களும் அவர்கள் துணைவியாரும் இந்த புரட்டாசி மாத கோவிந்தன் விழாவில் கலந்து கொண்டு இராம பிரானின் திருவருளை வேண்டிக் கொள்கின்றனர். இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிரகலாதநாதரித்த ராமகோவிந்தா, பிரகலாதநாதரித்த ராமகோவிந்தா.
ஹரே கிருஷ்ணா கோவிந்தா என்னும் பாடலை பாடியவர்கள் மொரிஷஸு தமிழ் பண்பாட்டை சேர்ந்த கலைஞர்கள். நாம் இராமபிரானை வணங்கி வருகின்றோம். இந்த திருக்கோவிலில் கருணை, இரக்கம், அன்பு, அறிவு, ஆற்றல் கொண்ட மனித உருவம் தரப்பட்டவரே இராமபிரான். இந்த வகையில்தான் நாம் அவரை வழிபடுகின்றோம். இந்த கடவுள்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இவருடைய கருணையினாலேயே நாம் வாழ்கின்றோம். இதோ கண்ணுக்கு இனிய ஒரு நாட்டியத்தை காண்கிறீர்கள். பாடினார் கோபியர்கள் கோகுலத்தில் கூட்டம் கூடினார்
கோபியர்கள் கோகுலத்தில் கூட்டம் கூடினர். உண்மையான கோபியர்களை நாம் கண்டு களித்தோம். இவர்கள் மொரிஷஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த மாணவியர்கள். இந்த ஆட்டத்தை தயாரித்தவர்கள் திரு செந்தில் அருணாச்சலம் அவர்கள். இனி சிற்றுரைகள் நிகழும். அதாவது இது போன்ற கோவிந்தன் திருவிழாக்களில் உரைகள் நடைபெற்று வரும். இங்கு ஹென்ரியட்டா ராமர் திருக்கோவிலின் தலைவர் உயர் திரு இந்திரன் நவசதிக் அவர்கள் ஆற்றும் உரை. துமன் பிரசிடன் et membre de différentes associations présents. துமன் ஏனே பண்டாட்டா. Je souhaite tout la bienvenue dans le Henrietta Ramakoville. Aujourd'hui, nous pouvons célébrer nos premiers Govinden Tiruvija. Et après un long moment que nous étions en construction, et c'est aujourd'hui que nous tous ici nous réunis pour la première fois pour gagner the blessing of Rama Peruman. On profite l'occasion pour remercier le groupe de Trutwender en sa présence, professeur Trutwender Ayaru, qui finit de nous un coup de main pendant le Mahakumbh Abhishekam. On remercie tout le monde d'une façon et d'une autre qui nous contribuait pour qui Coville, l'administration vienne un succès comme elle était aujourd'hui. Et après la construction, Coville, l'administration ici lui-même, il a mené les autres projets, les autres visions. Et la prochaine vision, c'est pas mener un combat. Un fléau qui peut tuer nous manger, c'est la drogue. Nous ne finissons pas cela ici, dans l'État Ramakoville, c'est-à-dire dans l'endroit ici, avec ma collaboration, mon habitant. Nous ne finissons des morts qu'un travail et nous tous, ma association de différentes communautés, nous solides la main dans la main, pour mener ce combat-là contre ce fléau-là qui peut détruire nous manger. Monsieur est certain, nous voulons une collaboration. Tout le monde, et nous vous mettons tous nos efforts pour éliminer ce monde qui peut tuer nos enfants. Là. On profite de l'occasion pour remercier le président de Mauritius Tamil Temple Federation qui fait un travail extraordinaire au niveau de la fédération. Pour la fédération Temple Tamil de Maurice, il n'est pas facile, mais année Ruben Ramasoumi fin gain the blessing avec Shiva Peruman, avec Rama Peruman pour donner un coup de main nous l'île Maurice, nos communautés et tout le monde ensemble pour faire un bon travail pour tout le monde Courville dans l'île Maurice. Je remercie aussi Talia Anissa Chouda Ramasoumi pour passer ce message. Mais moi, en tant qu'un représentant, en tant qu'un président ici au État Ramakoville, un représentant du Centre culturel Tamoul, je remercie le ministre Yogi Dasour Minaden pour tous les efforts que j'ai pu élaborer. Mon grand frère est allé pour élaborer l'eau là, mais je remercie lui et je dis un grand merci
pour tous les efforts qu'il peut faire à n'importe quel moment. Ou tape sur la porte concernant seulement le travail pour la communauté tamoule et pour Bancourville. Et il fait tout le temps respect présent. Nous disons un grand merci d'où là. Nous remercions aussi Ban Otis du Centre culturel tamoul qui peut faire un travail formidable. Et ici, Ban Instructeur et Ban Staff, et surtout Ban Staff du Mauritius Tamil Temple Federation. Ici, Oyanita Ramakoville, nous sommes à Palli, nous sommes à l'école de la musique, nous sommes aussi un clip de karaté que nous faisons pour les jeunes. Nous pouvons consolider nous l'endroit et ce bijou-là, nous finissons de monter. Nous bon connaît ce bijou qui se trouve ici, à Corville-là. C'est un dimon de l'endroit, un camarade qui finit d'aider pour capable mettre ça projet-là. Et mon message, pas pour complet. Aujourd'hui, après derrière tout ce projet qui nous est ici là, moi de tous ces infractions là, y était, nous avons un gurukal Mahadevan, Arumuga Mahadevan, qui finit de nous souligner ici. 25 ans, il finit de travailler ici. Et avant qu'on ville partie comme ça, avant le Mahakumba Bishegam, nous avons fait la prière d'un petit Corville à côté, en tel. Et 25 ans, il finit de travailler ici. 25 ans, il finit de mettre sur l'énergie. Je vais faire beaucoup de travail dans ma vie comme social et je vais trouver un dimon comme un Gurukal Mahadevan qui finit de contribuer ce salaire entier pendant la construction du Corville. Un travail, une affaire qui n'est pas trop facile pour faire, mais le Gurukal, il fait lui. Et les bons qui nous connaissent, qu'une grande dame, qu'une dimon ena, à quel point que nous allons tenir sa Corville-là ici. Et nous pour saisir l'occasion, ici même, pour nous remercier Aninades Gunden, pour que demain qu'il finisse de nous, pendant le Mahakumba Bishegam. Et pendant toute la cérémonie qui nous fait. Vous pouvez demander, on nous invite, Mami Aninandes Gunden, pour prendre Ponnade avec un chil qui pourrait mettre par Anne Vichouen. Inge. சங்கத்தாருக்கு அதாவது திருக்கோவிலுக்கு உழைத்து வந்த திருத்தொண்டார் பெருமக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இங்கு ஒரு சிலரை வந்து பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கின்றனர். திருக்கோவிலின் தலைவர் உயர்திரு இந்திரன் நவசாதிக் அவர்கள் தமது உரையில் தமிழ் பெரியார்களையும் சங்கத்தார்க்கு உழைத்து வந்த அத்தனை தமிழர்களுக்கும் மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டமைப்பின் தலைவர் அவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துள்ளார். பல திட்டங்கள் இந்த திருக்கோவில் மூலமாக செயல்பட்டு வருகின்றன. இதோ இங்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார் திருக்கோவில் உறுப்பினர் அவர்கள். Et s'il est capable, venez pour recevoir un souvenir. Thirumadi Sheila Sundaram avargalukkum nandri seluthum vagaiyil avarku
நன்றியை செலுத்துகின்றார்கள். பாருங்கள், இது இவர்கள் விஎஸ் அலுமினியம் எனப்படும் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி வருகின்றவர். அவர் இங்கு திருக்கோவிலுக்கு பல நன்கொடைகள் செய்து வந்துள்ளார். இங்கு மாண்புமிகு அமைச்சர் யோகிதா சாமிநாதன் அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கின்றார் உயர்திரு ராஜேஷ் அவர்கள். இது போன்ற விழாக்களில் பலரை வந்து சிறப்பிப்பது ஒரு மரபாக திகழ்கின்றது. அம்மா ரூபி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் துணைவியாருக்கும் இங்கு ஒரு பூச்செண்டு வழங்கி சிறப்பிக்கின்றார். ப்ரொஃபெசர் புஷ்பராஜம் தமிழாகரர் பேராசிரியர் உயர்திரு அருணாசலம் புத்பரத்தம் அவர்களுக்கும் இங்கு ஒரு பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கின்றார் திருக்கோவிலின் தலைவர் திரு இந்திரன் நவசதிக் அவர்கள். Nous avons un guru qui fait un grand travail ici, qui fait beaucoup de support, moi-même comme président et tout le monde exécutif. Je ne vais pas citer un autre, je vais citer un autre. Je remercie tout le monde exécutif. Et là, je demande au guru qui m'a dit, après tous les efforts qu'il vient de faire, je invite l'honorable ministre Yogi Dachau Minaden et nous président à l'évêque Ruben Ramasoumi, nous allons remettre lui. மொரிஷஸ்து தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பின் தலைவர் உயர்திரு ரூபன் ராமசௌமி அவர்களுக்கும் இங்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். அன்பர்களே, நாம் சொன்ன மாதிரி இது போன்ற விழாக்களில் நாம் சில பேரை வந்து இங்கு அமைச்சர் அவர்கள் அர்ச்சகர் மகாதேவன் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார். அழகான இங்கு ஓர் ஓவியம், திருக்கோவில் ஓவியம். அவருடைய படமே அந்த திருக்கோவில். ஏனென்றால் அந்த திருக்கோவிலுக்கு இவர் மிகவும் பாடுபட்டு உழைத்தவர். நன்றி செலுத்தும் வகையில் இந்த ஒரு காணிக்கையை அவருக்கு செலுத்தப்படுகின்றது. இந்த திருக்கோவில் இவ்வாறு எழுப்புவதற்கு 7 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே 7 ஆண்டுகள் அவருடைய ஒத்துழைப்பை இங்கு உணர முடிகின்றது. Et nous sommes ici, et Moshi Aki Rama Perumal pour écouter nous, ensemble avec Talevel, nous souhaitons tous nos enfants bonne chance pour l'examen, et nous veut et nous appel qui nous fait à Rama, de nous un lauréat dans l'endroit et les enfants qui fréquentent sa temple. Nous souhaitons, si nous en viennent lauréat, et Moshi Salanila, Monsieur Perouman, Rama Perouman, pour écouter nous. Et l'honorable ministre pour retourner pour nous faire ça la prière là ensemble quand nous prenons ça le prière là. Nandri, vous pensez Talevel, ou Ben Rama Soumi, qui peut faire un grand travail, un président
qui pas fin de demande non en retour, les contribuer. Nous tout connaît quand c'est contribution les faire, quand c'est efforts les faire, quand c'est sacrifice les faire pour la communauté. Nandri vanakkam. Ini Mauritius Tamil Koyilgal Kootinaippin Thalaivar Uyarthiru Ruben Ramaswamy avargal tamadu உரையை ஆற்றுவார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தம்பி மினிஸ் யோகிலா சோமிலாதன் எக் சுமாதேவி le président petit frère Indiren Nausadik Vice-chairman Centre culturel, professeur Harun Achalam Pushparatam, le vice-président, mon frère Nadis Gunden, Mantilou Tender qui est présent, Kurukal, Man Bakten qui est là. Mon fier aujourd'hui pour me voir ce chez moi dans sa grande Tiluvisa qui nous fait célébrer aujourd'hui le Govinden Tiluvisa qui la première Tamoul le célébrer lui avec un grand ferveur tous les années. Et ce qui est spécial encore aujourd'hui, c'est mon père ici, dans mon avis, participe dans une Tiluvisa. L'Encoville qui est un seul comme ça dans l'océan Indien. Comment on trouve ça là-bas, on peut penser. Nous sommes fiers, tout le monde bactène qui est là aujourd'hui, pour être présent. L'Encoville qui finit de construire avec beaucoup d'efforts. Et d'efforts, comment le président vient de dire, avec tout le monde bactène. Ici, l'Encoville, je fréquente Coville là depuis beaucoup d'années. Man Bakten, ici, Wenen Bakten, on va dire, qui je t'adapte Coville là, je te compte en Coville là, je viens là souvent. Moi, je me dis président là, je suis un massique dans Coville. Parce qu'il prend 7 ans, vraiment, il prend 7 ans pour monter à Coville là. Mais je gagne un bisou ici. Et Man Bakten, il a fait ses efforts. Pour être capable de garder sa Coville là, comme elle était. Pour construire une Coville, il prend beaucoup de temps. Et pour maintenir lui, ça aussi, il demande de temps. Et ici, qui est spécial encore, tout pour ceux qui sont ici, je trouve la Coville là remplie même. Je veux dire, je suis content de content venir à rouler ici, de nous mettre un cadavre qui est ici. Et ça, l'occasion de. Govinden Tiluvisa là, la première Tamoul, Manzen, je gagne l'occasion pour je porte je ban habit traditionnel, je pour faire je ban homme, je prends la man koumi, je prends la colatom, et mon petit peu cause avec Aya Pushparatom derrière là, il peut faire me rappeler, il dit moi, c'était un revival, un peu partout dans Maurice, avec ça qu'il nous peut faire avec les Govinden Tiluvisa. Man Coville permet beaucoup, man dirigeant Coville surtout, je profite de l'occasion pour me remercier tout le président et man mom de tout le Coville qui est dans Maurice pour les efforts qu'ils veulent faire. Ils demandent vraiment un sacrifice pour capable manager un Coville. Et Man Coville prend beaucoup, fait beaucoup d'efforts pour faire un risque assessment avant man pousser. Célébrer. Mais Man Bakten aussi, je viens faire beaucoup de précautions, je vais faire beaucoup attention. Il est venu debout toujours de nous soir ou là si, mais nous aussi nous protégeons. Nous. Surtout quand nous avons un camba CV qui peut allumer, nous prenons beaucoup de précautions. Man Bakten, nous avons fait des efforts ensemble avec les dirigeants pour comment dire, nous capables de faire une pousser, dérouler dans les meilleures conditions. Et nous, à la Fédération, nous devons faire tous les efforts pour nous soulager tout le monde Coville dans toutes les initiatives que je vais prendre. Et là, nous avons l'occasion pour remercier infiniment
nous Tambi, le ministre Yogidasho Minaden, avec le ministre Nan de Boudan qui parle là, cette année-ci, il y a 65 Covid qui pas habitué à gagner salle verte pour le Govinden Tilouvijan. Nous, à la fédération, nous faisons du travail, mais avec coup de main, le ministre, malgré le parti Maurice, au contraire, je me dis, je me suis dit, je vous demande le vice-président Thaler de venir remettre un participant de livre qu'il nous fait là avec le président ici. Et à la MTTF, je suis capable de contrôler nous. Nous avons l'équipe dynamique, comme tout le vice-président qu'il a. Nous travaillons dans l'intérêt de la communauté. À la MTTF, nous ne sommes pas de Covid, nous ne sommes pas de Grand Covid. Parce que nous connaissons que tout Covid peut faire. Pousser pour cadavre. À cause ça même, au niveau de l'attente, je suis avec le ministre, je lui ai dit, comment pour faire, fin de faux, ça l'année là, tout Covid, besoin de gagner l'attente. Et moi, je dis, Covid qui nous veut dire, un grand Covid, qui a beaucoup de panneaux, je ne peux pas inquiéter, attends, je ne peux pas gagner. Je dis encore une fois, merci le ministre, et continuer dans sa voie là, et peut-être, l'année ensuite, peut-être, et avec la roulassie des Mourgop Pérouman, Siva Pérouman, Tiroumal, qui nous capables de gagner des trois bandes ministres Tamoulou encore, pour nous capables de travailler la main dans la main. Et nous besoin d'être solidaires. Nous restons solidaires, nous besoin de savoir tout mais là, pour nous capables de faire nous efforts ensemble pour que la communauté soit gagnante. Et nous avons beaucoup posé à la fédération, moi je peux dire que la fédération, cette année-là, nous devons venir avec un grand projet. Nous devons venir avec faire des efforts pour nous capables de monter un grand hall dans la Confédération. Okay? Nous devons mettre tous les efforts et nous connaissons, nous sommes capables de faire des efforts. Mais si nous ne pouvons pas aller ici, nous devons nous faire nous ne pouvons pas réussir. Et je demande tout mon frère, mon sœur, nous marchons ensemble, nous travaillons ensemble. C'est avec vous tous les qui nous pourrons réussir. Je souhaite passer un bon moment. Dans la joie, dans l'harmonie, et nous vous demandons les autres télévisions encore, Nandri Banakam. Et Maurice, c'est Tamil Koil Koutinepin Talever, Ouyatiri Ruben Ramasamy Avergal, Tamadi Ureye Artinargal. Anevelu, c'est capable de venir ensemble avec Anne Sangili, capable de venir repentir un peu de Nadi et avec un chil. On dit. De remerciements pour tout bon travail qu'il peut faire au niveau de la communauté et au niveau de tout le monde Corville. Mauricius Tamir Koyilkal Koutinepu Koutinepin Talever Uyartiru Ruben Ramasamy Avargalukku Ponnadayum Oru Kedayamum Koduthu Sirappikkindranar. அவர் செய்து வரும் அரிய பணிகளுக்கான இந்த காணிக்கை. Le vice-président ensemble avec nous président me demande Tambi. Ashley, c'est un enfant qui donne la direction beaucoup coup de main ici et ensemble avec Skanden, le trésorier de Corville. Maintenant, mon ministre finance un assistant trésorier et un trésorier me demande de ce capable pour ça livre la prière va j'ai pas du là ensemble avec Anne Suraj. Mauritius Tamil Koyilgal Kutinipu Velita Oru Malar Adavadi Tirunama Padigam Yenum Oru Siru Nulai Tingu et Velita Padigam. Tout le temps, le ministère qui. Tout le monde président quand terminé, comme votre mandat,
je suis sorti, je suis allé et il n'est pas trop bon. Vous avez défendre les routiers ici, où on est à Ramacoville. Il n'est pas unique dans un seul sens. Il est unique. Nous avons deux anciens présidents, Anévelou, qui sont ensemble avec moi, et Anévichouen, qui sont ensemble avec moi, qui encore donnent moi ce coup de main. Il est unique ici, c'est la place de Maurice, qui se trouve un groupe capable de travailler ensemble avec Mantirou Thunder. Vous demandez, nous applaudissons, ça, autrement, mais il a bien faux. Et monsieur est certain. Avec Blessing Siva Perouman, Rama Perouman, tout le temps, nous pouvons réunir comme une famille ici de l'endroit, parce que sa Coville-là, il appartient à un habitant de l'endroit. Il n'y a pas pour à une communauté, ni un membre, il appartient à tout le monde qui fréquente sa Coville-là. Nandi, vanakam. India Perum Kadalile, Irama Peranuke, Katapatula Ure Coville, Adi. ஒரு பெட்டகமாக திகழ்கின்றது என்று எடுத்து சொன்னார்கள். இது உண்மை. இத்திருக்கோவிலில் எந்த ஒரு விழாவிலும் பக்தர்கள் பெரும் கூட்டமாக இங்கு வருகை தருகின்றார்கள். விழாக்களில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழாவில் நீங்கள் பார்க்கலாம், இடமே இல்லை. தெருக்களிலும் இங்கு பக்தர்கள் பெரும் கூட்டமாக நின்று கொண்டே நிகழ்ச்சிகளை காண்கிறார்கள். நாதஸ்வர இசை கலைஞர்கள் இங்கு நாதஸ்வர தெய்வீக இசையை முழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். பக்தர்கள் இன்னும் இந்த இசை நிகழ்ச்சிகளை ஆடல் பாடல்களை காண இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். கலைஞர்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர்களும் இந்த இரவினை கழிப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை. இதோ கம்பீரமான தோற்றம் அளிக்கும் கம்ப சேவையை காண்கிறீர்கள். கோவிந்தன் விழாவின் போது கம்ப சேவைக்கு ஒரு தனி இடம் உண்டு. நாம் இறைவனை தீபத்திலும் வணங்குகின்றோம். எனவே நாம் கம்ப சேவையை ஏற்றி, கோவிந்தன் விழாவில் கம்ப சேவையை ஏற்றி இங்கு வழிபடுகின்றோம். கோவிந்த பெருமானே, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பாட்டு ஜோதி மணி விளக்கே சீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமா தாயாரி பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யாம். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சை தனங்களும் தாரும் அம்மா, பெட்டி நிறைந்த பூஷணங்கள் தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, புகழும் அம்பை தாரும் அம்மா, பக்கத்தில் நில்லும் அம்மா, அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா, வந்த வினை அகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா, தாயாரே உன்றன் தாளடியில் சரணமடைந்தேன். இதோ அர்ச்சகர் ஆறுமுகம் மகாதேவன் அவர்கள் இங்கு இராம பிரானுக்கு தூப தீபங்களை காட்டி வழிபாடு செய்கின்றார். முடிசோடியாய் உனது முகச்சோடி மலர்ந்தருவோ, அடிசோடி ஆடையொடும் பல்கலனாய் கடிசோடி கலந்தருவோ திருமாலே.
Govinda Rama Sangitanam Govinda Govinda In the Bolivari Patil, Anbargal Mimarandi, Irama Pirani, Mananga Gintana Yamakarula, Yananinde, Mayor, Paravidam, Yatisayom, Mayam Takalia, Varkadale, Yaga, Sayakadiron, Vilakaga, Vayat Sudararia, Nadike, Sutin, Sunmali, Idarhari, Ningave. Sodi sodi ya yunad mugat sodi malandaru vo Adi sodi ni ninda tamare ilarandaru vo Padi sodi yadayum palkalanay Kadi sodi kalandaru vo tirumale kattureye Kannapirani ingu alagaga அலங்கரிப்பதை நாம் காண்கின்றோம் பொய்கை ஆழ்வார் நூறு வெண்பாக்களின் மூலம் இறைவனை பாடியுள்ளார் அவை முதல் திருவந்தாதி எனப்படும் முதல் பாடல் வருமாறு செய்யுள் எங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ளவாறு குறிக்கப்பட்டுள்ளன முடிசோதியாயுனது முகச்சோதி மலர்ந்தருவோ அடிசோடி நீ நின்ற தாமரையில் அறந்தருவோ படிசோடி ஆடையதும் பல்கலனாய் கடிசோடி கலந்தருவோ திருமாலே கட்டுரையே இந்த விளக்கை அளந்தற்கரிய நாராயணனே கருமாமுகில் போல் என் தாய் யமக்கு அருளாயன நின்று இமையோர் பரபுவிதம் எத்திசையும் அன்பே தகலியார்வமே நெய்யாக என்புருகு சிந்தைது தெரியா நண்புருகே ஞான சுதர் விளக்கு ஏற்றினே நாரணக்கு ஞான தமிழ் புரிந்தனான் த பேரொலி வழிபாட்டின் போது இங்கு திருத்தொண்டர் கோவிந்தராஜு நாயகம் அவர்கள் திவ்ய பிரபந்த பாசுரங்களை எடுத்து ஓதுகின்றார் இவ்வாறு ஓதுவது நாம் இறைவனை ஒலி வடிவத்தில் வணங்குகின்றோம் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யே கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சும்மாலை இடராழி நீங்குவதே அன்று பல்கலனாய் கடிசோடி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக செய்ய கதிரோன் விளக்காக வெய்யத்து சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சும்மாலை இடராழி நீங்கவே பாருருவில் நீரருகால் விஷும்புமாக பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்று நின்ற இமயவர்த்தம் திருவுரு வேறு என்னும் போது ஓருருவம் மூவுருவம் ஒன்று சென்றே ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோடு ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மதிகள் உருவம் தானே திருகண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழும் அருக்க நனி நிறமும் கண்டேன் தெருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் குறி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் வாழின்று சரியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெறியான வேங்கடவா நின் கோயிலில் வாசலடியாரும் வாடவர் வரம்பியரும்
கிடந்து இயங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராசுதர்கள் இறந்தாய் சிவனாய் அயனானாய் ஊரார் ஆழிவின் சங்கு ஏந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணு வெண்ணு மகிழவே. தொடுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழிவாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலதியே கைத்துருவாம் அந்தரம் ஒன்றுமில்லையதே. நந்தா விளக்கே அலந்தற்கு அறிய நாராயணனே கருமாமுகில் போல் என் தாய் எமக்கு அருளாயன நின்று இனையோர் பரபுவிடம் எத்து செய்யும். ஆயல் குழுந்தாய் உதையொன்னும் மாயப்பிரானே என் மாணிக்க சோதி தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயரு அருத்தினே. ஊடில் வாடுவரே நல்லை போ உன்னை வற்று வானோர் பெருமான் மதுசூதனம்மான் யானும் தானும் எல்லாம் கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் கண்ணனமுத்தே. பரஞ்சோதினே பரமாய் நிகழ்ந்துவின் மற்றோர் பரஞ்சோதின்மையில் பரியோவி நிகழ்கின்ற என் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாத்தேனே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பேரொளி வழிபாட்டின் போது இடையிடையே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்னும் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். பக்தர்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை ஓதி ஓதி இந்த இரவினை கழிப்பார்கள். இராம பிரானுக்கு மேல் பாருங்கள், அழகான ஒரு திருமண் காப்பு பூக்களால் வரைந்திருப்பதை காணலாம். ஓம் சிறு துழாய் கண்ணி திருமால் போற்றி. மலர் வழிபாடு நடைபெறுகின்றது. ஓமாதியும் அந்தமும் அற்றாய் போற்றி. ஓம் உயிரை உடலாய் ஒற்றாய் போற்றி. ஓம் உயிருக்கு உயிராய் உறைவாய் போற்றி. ஓம் அன்றின் வந்த மாலை போற்றி. ஓம் அஞ்சல் என்றடியார் அருள்வாய் போற்றி. ஓம் உலகினை ஒற்றறிவற்றோய் போற்றி. ஓம் நலமுடன் உலகினை நல்கினோய் போற்றி. ஓம் ஊனமில் சக்கரமுடையாய் போற்றி. ஓம் பாணிர சங்கார் பண்ணவா போற்றி. ஓம் எழுவில் தண்டினை ஏண்டினாய் போற்றி. ஓம் வடுவினா வாழ்கொள் மாதவா போற்றி. ஓம் ஏழுலகம் தொடும் எந்தாய் போற்றி. ஓம் ஆழ்கடல் அருதுயிலாய் போற்றி. ஓம் ஐயராணையுடைய அமலா போற்றி. ஓம் ஐயனை எமக்கு மாற்றுகா போற்றி. ஓம் அகமொழித்து அவரை ஆழ்வோய் போற்றி. ஓமிகவரம் இரண்டும் ஈவோய் போற்றி. ஓம் பொய்யருக்கரிய பொருளே போற்றி. ஓம் மெய்யரு தெளியாமேலோய் போற்றி. ஒப்பில் தாமரை உந்தியோய் போற்றி. இப்புவி தோன்ற எண்ணினாய் போற்றி. கரிந்துயரை கழித்தாய் போற்றி. பெரிய முதலே வளர்ந்தோய் போற்றி. ஆயர் மகளிற்கு அன்பா போற்றி. மாயம் புரியும் மாயவா போற்றி. அன்பரின் வெண்ணை காவலாய் போற்றி. பங்கா உணவர்க்கு பகைவா போற்றி. சரணமடைந்தோ சார்வே போற்றி. ஓம் திருவல்லிக்கேணியில் திகழ்வோய் போற்றி. ஓம் துருவனுக்கு அருளை சுரிந்தாய் போற்றி. தூயுடல் கொண்டு தோன்றினோய் போற்றி. தோயும் கண்மம் துண்ணாய் போற்றி. தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி. ஆண் பெண் உருவாய் பிறங்குவோய் போற்றி. நல்லன உலகினை நல்குக போற்றி. தாமரை திருவதி தந்தருள் போற்றி. மாமகள் குழுந்தின் மலத்தால் போற்றியே. அன்பர்கள் பன்மலா தூவி வளர்த்தும் சொன்மாலை ஏற்று அருள் வடிவே போற்றி. அருள்மிகு ராம திருவதிகள் போற்றி போற்றி.
பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுடா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிலும் வேந்தேன் அரங்கமானகருளானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியான வேங்கடவானின் கோயிலில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும்படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சீதாராமன கோவிந்தா பாண்டுரங்க கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரிசைகள் கேளீரோ பார்க்கடருள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாடுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறென்றென்னி உகந்தேலோரெம்பாவா உயுமாறென்றென்னி உகந்தேலோரெம்பாவா அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருப்படிகள் போற்றி போற்றி அருள்மிகு சௌரிராஜ பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி ஓதுவார் சிவத்திரு அரவிந்தன் அவர்களும் இங்கு விழாவில் கலந்து கொண்டு பாசுரங்களை ஓதுகின்றார். நாங்கள் நம் பாவைக்கு ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சீதாரமண கோவிந்தா செடியாயவல் வினைகள் தீர்க்கின்ற திருமாளே செடியாயவல் வினைகள் தீர்க்கின்ற திருமாலே நெடியானே வெங்கடவா நின் திருக்கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துவும் பவளவாய் காண்பேனே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சீதாரமண கோவிந்தா அவரவர் தமதமது அறிவரி வகை வகை அறைய அவரவர் இறையவர் குறையவர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவிடர் இறையவர் அவரவர் விதிபடி அடைய நின்றனரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சீதாரமண கோவிந்தா பாண்டுரங்க கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சீதாரமண கோவிந்தா பாண்டுரங்க கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா
Govinden naam sankirtanam Govinda. Sarvatya Govinden naam sankirtanam Govinda. Govinda. Shiva 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 Brahma. Bhakti paravasamaga andha paasurangalai oodinaargal. Idu thodandu vadipaadugal nadaipettu varugindane. அர்ச்சகர் மகாதேவன் ஆறுமுகம் அவர்கள் ஓதும் மந்திரங்கள் நான்கு யுகத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற பிரபமமுடலான அறுபது வருடங்கள் நடுவில் ஓம் விளம்பு என்னும் வருஷத்தில் தலாயத்தில் வேறு காலத்தில் தேவரையில் தெரிநட்சத்திரமும் மகா சனிக்கிரம சர்வ தேவரப்பியோ நமக கோவிந்த பூஜா சித்தியாக்கம் கர்மண ஸ்ரீ ராமதேவரப்பிய பூஜா சித்தியாக்கம் கர்மண ஐயக்கா ராமர் கோவில் வர்க்கம் இருக்கைய பக்தர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் ஏனைய சுற்றுவர்க்கும் நலம் சுகம் தரியம் வீரம் வெற்றி ஆயுர் ஆரோக்கியம் எல்லாம் பிணைகளும் இடையூர்காகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது நமோ நவக்கிரகதேவரப்பியோ துன்பங்கள் நின்பொருட்டு அறம் பொருள் இன்பம் வேடு என்னும் நான்கு புறப்புற புகழ்களையும் அடைந்த ஸ்ரீராமாயணமாக திருவதி தாமரைகளில் மரங்கள் வைத்து வணங்குகின்ற கிருத்திகம் சத்தியம் பரபிரம்மம் புருஷம் கிருஷ்ணமங்கலம் உர்த்வரேரம் விரவாக்கம் விஸ்வரூபாய வைணவம் நமக நாராயணாய விக்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னா விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் தமோதராய விக்மஹே ருக்மணி வல்லாய தீமஹே தன்னா கிருஷ்ண பிரச்சோதயாத் ஓம் ஆஞ்சநேயாய விக்மஹே வாயுபுத்திராய தீமஹே தன்னோ ஹனுமான் ஓம் தத்புருஷாய விக்மஹே மகாதேவாய தீமஹே தன்னா ருத்ர பிரச்சோதயாத் ஓம் தசபுத்ராய விக்மஹே சீதவல்லாய தீமஹே தன்னா ராம பிரச்சோதயாத் நமோ ஸ்ரேமஹ ராமதேவாய நமக வியாசம் வசித்தன சத்தபட்டோத்த மகள் மசம் பராசாய பிரமுந்தே தபோதிரன் வியாசன்மாவிகாயாய சுத்தாய பரமாத்மனே சதேக ரூபாய சர்வ விஷ்ணவே யோபாம் புஷ்பம் வேத ஓம் வந்த பிரம்மா வேதோட்டமண்டபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி அக்னிமேல புரோகேதம் யஸ்யஸ்தேவமோடாச்சதாரமம் பகவதே சஞ்சாராச்சதேவம் உத்தாயனம் நேரஞ்சனம் விக்கதேகாய நமக நித்தப்யோ நமக பஞ்சவர்த்த சமாயஜம் பஞ்சபாரகணாசனம் பஞ்சச்சதேவம் தர்சயாமி ஸ்ரேயகுருஸ்வாதயானிர ராஜாச்சு ராஜாய பிரகத்தசாகினே நமா வயம் வைச வர்ணாய வர்மகே தமே காமம் காம காமாய மக்யம் காமேஸ்வரோ வைசவர்ணோ தராது குபேராய வைசவர்ணாய மகாராஜாய நமக பேரொளி வழிபாடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. ஜெய் ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ஹரிஹம் போகிபலசம்ஹாயஜம் நாகவள்ளி சரேரணம் கற்பூர சுவர்ண சம்யஜம் தாம்பூலம் ருக்ரியராம் நமக அனேன ஸ்ரீராமாய பூஜனேன பகவான் மகாவிஷ்ணவே பிரயத சுப்ரதோ வரதோ பவத் நமோ ஸ்ரீராமாய நமக கற்பூர ஒளி நீராஞ்சலம் சமர்ப்பய ஓம் சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இறைவனை ஒளி வடிவத்தில் வழிபடுவது தமிழருடைய மரபு. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்பார்
பூதத்தாழ்வார். ஆழ்வார்களுள் பன்னிரு ஆழ்வார்களுள் பூதத்தாழ்வார் ஒருவர் ஆவார். அதாவது என்ன சொல்லுகின்றார், அன்பே அகலாகவும் ஆர்வமே நெய்யாகவும் இன்பம் நிறைந்த சிந்தையே அதற்கு இடும் திரியாகவும் நன்றாக மனம் கசிந்து ஞானமாகிய ஒளி விளக்கை ஏற்றினேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஞானமாகிய தமிழை பயின்ற நாள் என்றும் பாடுகின்றார். இவர் இறைவனை கண்ட விதம் நாம் காண்கின்றோம். விளக்கில் இறைவனை நாம் வழிபடுகின்றோம். இங்கு கம்ப சேவைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. லட்சுமி தேவி ரோகமாத்தே நமக இஷ்டம் சம்போஜயாமி சர்வ தேவரத்யாய நமக அருஹ தாசங்கம் குங்குல கோபம் சுகலிங்க சுகமோகரம் உத்யோக மாத்திரா தயாமி ஹே மகாலட்சுமி ராஜேஸ்வரி ஹே நமக ரூபம் அர்ப்பணம் நமக சாஜம் தவர்த்தி சம்யஜம் மணிஹா போதிரம் மயா ஹே மங்கிருக்கான தேவேஷு திரோகத்து தாவகம் ஹரே மகா லட்சுமி ராஜேஸ்வரி ஹே நமக மங்கள தேவம் தரிசயாமி ரூபஜீவனந்திர ஆத்மனீயம் சமர்ப்பயாமி ஓம் சயமியாச்சமி கர்க்கத்துடைய புற்றுப்பழான பார்க அரோகவிமஹ பலானி சமர்ப்பயாமி சமானாய ஸ்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ மத்தியே மத்தியே அமிர்தோபானியம் கடலிப்பலானி நர்வஜ்யம் நிவேதயாமி சர்வ தேவி லோகமாற்றே நமக லக்ஷ்மியே நமக ராஜேஸ்வரியே நமக பூர்ணபலானி கடலிப்பலானி நர்வஜ்யம் நிவேதயாமி பிராணாய ஸ்வாஹ பிரதானாய ஸ்வாஹ சமானாய ஸ்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ மத்தியே மத்தியே அமிர்தோபானியம் கலரிப்பலானி நர்வஜ்யம் நிவேதயாமிஹே போகிபல சமஹாயஜ்யம் நாகவள்ளி கரேர்தும் கற்பூர சூர்ண சம்யஜ்யம் தாம்பூலம் ரக்ரியதாம் நமக சர்வ ஜோதி லக்ஷ்மி தேவியே நமக யோகமாற்றே நமக கற்பூரவள்ளி நீராஞ்சனம் சமர்ப்பயாமி சர்வதேவரப்பியாய நமக புரஸ்வரஹோ. கோவிந்த பெருமானை வழிபடுவதில் சிறப்பாக சொல்லப்படுவது இலட்சுமி நாராயணன் என்னும் வழிபாடு. திருமால் உரத்தில் திகழ்வோ போற்றி திருபால் கடல் வருதேவே போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி மறுநிறை மலரில் வாழ்வோய் போற்றி குரு என ஞானம் கொடுப்போய் போற்றி இருளொழுத்து இன்பம் இவோய் போற்றி தொண்டரின் தொண்டுள்ளம் சேர்போய் போற்றி போற்றும் அமலை போற்றி நாரணக்கு இரிய நல்லோய் போற்றி மாரணை பெற்ற மாதே போற்றி உலகிலே வசிப்பினி ஒடித்தருள் போற்றி நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி எங்களுக்கு இன்னருள் இந்தருள் போற்றி மங்கள திருநின் மலரடி போற்றி போற்றி. அன்பர்கள் பன்மலர் தூவி வளர்த்தும் சுன்மாலை ஏற்று அருள் வடிவை போற்றி அருள் மிகு திருமகள் திருவதிகள் போற்றி பொங்கும் தர கரத்தால் ஒப்புடைய சக்கரத்னால் எங்கும் நலம் தருகின்ற எழில் கரத்து தாமரையால் தாங்குகின்ற கமலத்தில் தளிரதிகள் தாம் வைத்தால் தம் கரத்தால் தன்மை தரு தன மகளே போற்றி போற்றி சோதி மிக உடையார் சோம்பலற்ற மனமுடையார் தாதியரின் புதை சூட தாவி வரும் தார் மிகத்தார் ஊதி மிகு மலரபய பூரணல் வரணத்தால் ஆதியிலும் ஆதியரே ஆதி திரு போற்றி
என்கரத்தில் ஏற்புடைய எழில் படைகள் ஏற்றவனே பண்புடைய பகவதியே பல கலையோ பெற்றவளே கண்படைத்த பயனாக கலிப்படைய வண்டவளே மன்சயக்க தானிய நல்மணி தந்தார் சூளமொடு அவையத்தால் சூழ்ச்சியற்ற நல்வரடத்தால் காலனவன் கால் நடுங்க கடிரொலியின் சக்கரத்தால் நீலத்திரை அமுடத்தால் நீங்காட புகழுடையாள் மாளவனார் மணமகிழ வீர திரு போற்றி தடாக தாமரையால் தன்மை மிகு தவ வடிவாள் அடங்க துயரமதி அழைக்கின்ற அருளடியார் விடானற்றமழையால் விலங்காலை தூதியடியால் படாக கரியவர் வாழ் பண்ணரிகள் போற்றி போற்றி அன்புடையால் அருகரத்தால் அன்னையிலோ மண்ணேயவள் இன்புடையால் கேடையத்தால் இதர் நீக்கு வாழுடையால் மண்புகழின் மலர்கரத்தே மகபுதனே அமுதுதையார் சந்தனத்தால் சந்தான பெருகுதையாய் போற்றி பாலுடனே சாரங்கம் வாழ்புகழின் சுதர்ஷனமோ ஆளுடைய கேடயமோ ஆண்டரலோ எங்கரத்தே நாளுடைய நாட்புகழும் நாரணக்கு தாமளித்த தாழ்மலரும் தனிவேற்றி தாயினி போற்றி நாள்கரத்து நாயகியால் நாட்டிசையின் நல்வினையால் கார்மேகம் போல் தனத்தை காட்டிடவே பெய்திடுவாள் நூற்புலவ தம்முகட்டால் நூடனத்தின் ஒரு வடிவால் பார்ப்பனியும் ஐஸ்வரிய பாவியலே போற்றி போற்றி அஷ்டலக்ஷ்மி திருவதிகள் போற்றி போற்றி சர்வமங்கள மங்களியே சிவை சர்வத்த சாரிகே சரண்யேற்றி அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மகாதேவியே ச விக்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னா லக்ஷ்மி பிரச்சோதயாத் யோ பாம் புஷ்பம் வேதஹ புஷ்பவாம் சந்திரமாவாஹ வாம் புஷ்பம் புஷ்பவாம் பிரஜவாம் வசுமான் பவதே யஹேவம் வேத யோ பாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதே ரே மகாலட்சுமி தேவியே நமக வேதோட்டமண்ட புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமே அக்னிமேல புராஜேதம் யஸ்யதேவமோடாட்டதாரமும் பஞ்சராத்திரிமூற்றாயினும் ஏரஞ்சனம் வித்யதேகாய நமக நித்தப்யோ நமக சர்வதேவதப்யாய நமக பஞ்சவர்த்தி சமாயஜம் பஞ்சபாரகநாசனம் பஞ்சச்சதேவம் தர்சயாமே ஸ்ரே குருத்வாதயானித ராஜாச்சு ராஜாய பிரகத்த சாகின நமா வயம் வைத்த வர்ணாய பருமகே சமே காமம் காம காமாய முஜம் காமேஸ்வரா வைத்தவர்ணோ ததாது குபேராய வைத்தவர்ணாய மகாராஜாய நமக ஸ்ரே மகா ஹரகர நம பர்வத்தே படிக ஹரகர மகாதேவ சர்வத்த கோவிந்த நாம சங்கர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் போகபல சமாயத்தியம் நகவள்ளி தரேரணம் கற்பூர சோர்ண சஞ்சக்யம் தாம்பூலம் ரக்ரியதாம் நமக ஹேம் மகாலட்சுமி ராஜேஸ்வரி ஹே நமக கற்பூரவழி நீராஞ்சனம் சமர்ப்பயாமி சர்வத்த கோவிந்த நாம சங்கர்த்தன் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம இலட்சுமி நாராயணன் ஸ்ரீ என்பதை தமிழில் திரு என்பர் திரு என்பதற்கு செல்வம் அழகு இளமை மேன்மை என்று பல பொருள்கள் சொல்லப்படும் பெரிய பிராட்டியாரை திருமகள் என்று சொல்வர் பத்மா கமலா ஸ்ரீதேவி இலட்சுமி என்னும் பெயர்களும் உள்ளன செல்வத்திற்கு இலட்சுமி அடையாளமாக இருக்கிறார் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடி அருளிய பன்னிரு ஆழ்வார்கள்
இலட்சுமி தேவியின் தாய்மை பண்பை. ஆம், அவருடைய தாய்மை பண்பை மிகவும் சிறப்பித்து பாடியுள்ளனர். பேயாழ்வார் என்பவருக்கு முதலில் காட்சி அருளியவர் தாயார்தான். இதை பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணித்திறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இங்கு என்று பாடுகிறார். இந்த பாடலின் பொருள் என்ன என்றால், எம்பெருமானின் திருமார்பிலே உறையும் திருமகளின் காட்சி கிடைத்தது. எம்பெருமானின் நிறமான பொன்னிறத்தை பார்த்தேன். எம்பெருமானின் திருமேனியின் நிறம் கருநீலம் என்றுதான் சொல்லப்படும். அதாவது மழை மேக நிறம். இது பெண்மணி ஒருவர் இங்கு திருக்கோவிலின் வரலாற்றினை எடுத்து சொல்கின்றார். ஆம், அதாவது அந்த மழை மேக நிறம், அதை மாற்றம் பொன் நிறம் என்று பேயாழ்வார் பாடுகின்றார். ஏனென்றால் எம்பெருமானின் திருமார்பிலே உரைகின்ற திருமகளின் நிறம் பொன் நிறமாகும். அதுவே எம்பெருமான் திருமேனி முழுவதும் பரவி இருப்பதால் அத்திருமேனி பொன் நிறமாயிற்று. அந்த நிறம் பல கோடி சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்தால் மிகுந்த ஒளியை தருவது போல தந்து கொண்டிருந்தது. பெருமானின் திருக்கைகளில் விளங்கும் சங்கும் சக்கரமும் கூட ஒளி வீசிக்கொண்டிருப்பதாக பாடுகின்றார் பேயாழ்வார். மகாவிஷ்ணுவானவர் மிகுந்த ஒளி நிறைந்தவர் என்று சுருக்கமாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளலாம். இந்த பெரிய தத்துவத்தையே கம்பசேவை என்னும் ஒளி வழிபாடு உணர்த்துகின்றது. இதைதான் நாம் காண்கின்றோம் நம்முடைய கோவிந்தன் திருவிழா நாட்களில். பெரும்பாலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவின் மிக பெரிய தத்துவ உண்மையை நம்முடைய பெரியவர்கள் ஒளி வழிபாடாக அமைத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். கம்பசேவையில் நாம் பெரிய அடுக்கு விளக்குகளுக்கு தீபம் ஏற்றுகின்றோம். இந்த தீபத்தையே பாடி பரவி ஏற்றி வழிபடுகின்றோம். தீபத்தில் மகாவிஷ்ணுவை இலட்சுமி நாராயணனாக கண்டு வழிபடுகின்றோம். அதாவது தாயாரோடு உடனுறையும் நாராயண மூர்த்தியையே வழிபடுகின்றோம். இந்த எளிய முறையில் கோவிந்தனை தரிசிப்பது எல்லாருக்கும் முடியும். ஏற்ற தாழ்வு இல்லாமல் தரிசிக்க முடியும் என்று உணர்த்துகின்றது கம்பசேவை. இது கம்பசேவை காட்சி அளிக்கும் அழகு மிகுந்த ஒரு காட்சி. எம்பெருமானது திருக்கைகளில் இரண்டு பொருள்களை எப்பொழுதும் வைத்திருப்பார். வலக்கையில் சக்கரம் இருக்கும். இதோ இங்கு இசை குழுவினர்கள் பாடும் பாடல். கிருஷ்ணானந்த கிருஷ்ணானந்தயா
வந்து கிருஷ்ணா முகுந்தா என்னும் பாடினார்கள். இவர்கள் இசையாசிரியர் சீனிவாசன் ராமசாமி அவர்களின் மாணவர்கள். இவர்கள் பாடியது நாராயணன் புகழை. நாராயணன் ஆவத், அதாவது என்பவை அ என்னும் எழுத்து நாராயணனது முதல் திருப்பெயர். அதாவது எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் முதல் காரணமாக இருப்பவன் நாராயணன் ஆவான். அடுத்துள்ள உ என்னும் எழுத்து இலட்சுமியை குறிக்கும். மூன்றாவதாக இருப்பது ம. இனி கம்ப சேவையை சுற்றி ஆடும் ஒரு நாட்டியத்தை கண்டு கலியுங்கள். சரிதானா சனந்தா, முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, பூவையர் மீது கண்ணீவது மோரையா, பாவையின் நெஞ்சு தினப்பேகின்ற பீரையா, போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா, கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா, முந்திரலில் மனு சுமந்தது போதும் கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா, நிழலில் குழலி செய்தது போதும் கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா, கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா.
கண்ணாணி தூங்கடா. அருமையான பாடல் கேட்ட ஒரு நாட்டியத்தை கண்டு கலித்திருப்பீர்கள். இவ்வாறு பெண்மணிகளும் ஆடவர்களும் சேர்ந்து இந்த கலை நிகழ்ச்சியை வழங்கி வருகின்றார்கள். என்ன அருமையான காட்சிகளை பார்க்கின்றோம் இங்கு ஆகியத்தா அருள்மிகு ராமர் திருக்கோவிலில். புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை இன்றைக்கு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும், அதாவது ஆகியத்தா தமிழ் கோவிலில், ஆகியத்தா ராமர் திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சி மூன்றாம் அலைவரிசையிலும், தமிழ் சேனல் எனப்படும் தமிழ் அலைவரிசையிலும் நேர் நிகழ்ச்சியாக காண்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி நள்ளிரவு வரை கண்டு கழிக்கலாம். ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரி. பாடியவர்கள் ஹைஷ்ணி தீர்மணி பஜனை கூட்டத்தினர். இவர்கள் பாடும் இன்னும் ஒரு கண்ணன் பாடலை நாம் கேட்போம். இவ்வாறு பக்தர்கள் வந்து விழாவில் கலந்து கொண்டு இசை பாடல்களை பாடுவார்கள். இன்னும் சிலர் சில ஆட்டங்களை ஆடுவார்கள். தந்த நானா ஹரி, தந்த நானா
பக்தர்கள் மெய்மறந்து கண்ணன் பாடல்களை பாடினார்கள். இது என்ன காட்டுகின்றது என்றால், இது போன்ற விழாக்களில் ஒரு பக்தி, ஒரு பக்தியை இம்மால் உணர முடிகின்றது. பக்தி என்பதை வரையறை செய்ய முடியாவிட்டாலும் சமய நூல்கள் பக்தி பற்றியும் அதன் உயர்வு பற்றியும் பக்தி வெளிப்பாட்டு வழிகள் பற்றியும் எடுத்து காட்டியுள்ளன. பக்தி என்பது இறை பொருளிடத்து கொள்ளப்படும் மிக உயர்ந்த அன்பு ஆகும். இறை பக்தி என்பது பக்தன் தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தம்மால் ஆற்றப்படுகின்ற பணிகள், செயல்கள், தொழில்கள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி யாவற்றையும் இறைவன் பணி என புரிகின்ற பக்குவ நிலையாகும். யாவுமே இறைவன் பணிகளாக கொள்ளும் போது மனித செயற்பாடுகள் தூய்மை நிலையை எய்துகின்றன. இது பக்தர்கள் தொடர்ந்து பாடுகின்றார்கள். இங்கு பெண்மணிகள் ஆடும் நடனம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும்
பலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே. அருமையான ஒரு நடனத்தை கண்டு களித்தீர்கள். இவர்கள் நடன ஆசிரியர் செந்தில் அருணாச்சலம் அவர்களின் மாணவர்கள். இவர்கள் ஆடிய ஆட்டத்தை கண்டு நாம் எல்லாரும் மெய்மறந்து களித்தோம். இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் நாம் இரவில் கண்டு கொண்டே களிக்கலாம். எனவே ஓரிரவு முழுதும் இவ்வாறே நாம் கழித்து கொள்ளலாம், உறக்கமே வராது. அவ்வகையில் நாம் இறைவனின் நாராயணின் புகழை பாடி பாடிக்கொண்டே ஆடுகின்றோம். நாராயணன் நாராயண என்று பிரிக்கலாம். நாரா என்றால் அழியாத பொருள்களின் கூட்டம் என்று பொருள். அதாவது இறைவனின் திவ்ய உருவம் என்று சொல்லப்படும். அயன என்றால் ஆதாரம் என்று பொருள். அதாவது இறைவன் உயிர்களின் உள்ளிருந்து ஆதாரமாயிருப்பவன் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆய என்னும் சொல் பலன் என்னும் பொருளை உடையது. இதோ இன்னும் ஓர் ஆட்டத்தை கண்டு களிக்கலாம். கம்பசேவையை சுற்றி பெண்மணிகள் ஆடும் ஒரு கோலாட்டம். கண்ணாவா கருணை கண்ணாவா எங்கள் கலை வண்ணவா.
எங்கள் கலை வந்தவா ஒரு காட்சி அல்லவா. அழகு வாய்ந்த ஆடைகளையும் அணிந்து கொண்ட இளம் பெண்கள் ஆடிய கோலாட்டம். இந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நளினமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அவர்கள் கூடி ஆடிய ஆட்டம் பாராட்டத்துக்கு உரியது. புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழாவின் போது இது போன்ற கும்மி கோலாட்ட நிகழ்ச்சிகள் பரவலாக பார்க்க முடிகின்றது. ஏராளமான இளைஞர்கள் இந்த ஆட்டங்களிலும் பாடல் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை நாம் கண்டு மகிழ்கின்றோம். அன்பர்களே, நாம் ஆகியத்தா அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு
நடைபெற்று கொண்டிருக்கும் கோவிந்தன் விழாவின் போது எமது தொலைக்காட்சியில் மூன்றாம் அலைவரிசையிலும் தமிழ் சேனல் எனப்படும் தமிழ் அலைவரிசையிலும் நிகழ்ச்சியாக கண்டு களிக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி இரவு நள்ளிரவு வரை ஒளிபரப்பாகும். இங்கு பக்தர்கள் பெரும் கூட்டமாக திருக்கோவிலுக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் ஒரு சேவை கம்ப சேவை, அதாவது திரிகளை மூட்டி எண்ணெய் ஊற்றி விளக்கினை எரிய வைக்கின்றார்கள். இரவு முழுதும் இந்த பணியில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இதோ பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றார்கள். வரும் போதெல்லாம் முதலில் திருவிளக்கை வணங்கிதான் மூலவரின் திருவருளை வேண்டுவர். சிலர் அருச்சனைகளையும் கொண்டு வருவார்கள். இசை விருந்து
காதுக்கு இனிமையான ஒரு விருந்து இசை. அதனாலே இசைக்கு இன்பம் என்னும் இன்னும் ஒரு பொருள் உண்டு. சொல்லுவார்கள், இசை என்றால் இன்பத்தை தரும். கலந்து கொள்பவர்கள் வித்வான் ராஜேஷ் மருதை, வித்வான் மாயவன் மருதன், அஸ்வின் வீரமுண்டார் ஆகியோரும். இவர்கள் மொரிஷஸ் தமிழ் மையத்தை சேர்ந்த கலைஞர்கள். Thank you.
மனமே கணமும் மறவாதே உன்னை ஈசன் பதமே. என்ன இசை, தெய்வீக இசைக்கு எல்லை இல்லை என்பார்கள் இசை வித்வான்கள். மொரிஷஸு தமிழ் பண்பாட்டு மையத்தில் இசை பயில்விக்கும் ஆசான்கள் ஆவர். அருமையான இசை, செவிக்கு தெவிட்டாத இசையினை கேட்டோம். அன்பர்களே, நாம் ஆகியத்தா ஊரில் இருக்கின்றோம். இங்கு ஆகியத்தா ஊரில் உள்ள அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் கோவிந்தன் திருவிழாவின் போது நேர் நிகழ்ச்சியை காண்கிறீர்கள். இந்நேர் நிகழ்ச்சி நள்ளிரவு வரை ஒளிபரப்பாகும். இங்கு பக்தர்களின் கூட்டத்தை காண்கிறோம். இனி நீங்கள் காணப்போவது ஓர் ஆட்டம். கம்ப சேவையை சுற்றி இங்கு நிற்கின்றார்கள் பெண்மணிகள். இவர்கள் ஆடும் ஒரு ஆட்டத்தை கண்டு நாம் களிப்போம். இது Thank you.
பிரம்ம ஒன்றுதான் என்னும் இசை பின்னணியாக இசைக்க பெண்மணிகள் கம்ப சேவையை சுற்றி சுற்றி ஆடிய ஒரு கும்மியாட்டத்தை கண்டீர்கள். இவர்கள் வக்வா அலிபுயோ அண்ணாதுரை தமிழ் கழகத்தை சேர்ந்த மாணவர்கள். அன்பர்களே, நாம் ஹென்ரியட்டா அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சியில் மூன்றாம் அலைவரிசையிலும் தமிழ் சேனல் எனப்படும் தமிழ் அலைவரிசையிலும் நேர் நிகழ்ச்சியாக காண்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி நள்ளிரவு வரை இங்கு பக்தர்கள் பெரும் கூட்டமாக இருக்கின்றார்கள். இன்னும் பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்கு வீட்டிற்கும் இராம பிரானின் திருவருளை வேண்டிக் கொள்கின்றனர். இந்திய பெருங்கடலிலே ஒரே ஒரு இராமர் கோவில் இருக்கின்றது என்றால் இது ஆயத்தா ஊரில் காணப்படுகின்றது. இது சிறந்ததொரு செய்தி. எனவேதான் பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு திரண்டு வருகின்றார்கள். இது அழகு வாய்ந்த இராமபிரானின் திருமேனியை கண்டு களிக்கிறோம். அழகு வாய்ந்த இராமபிரான் கம்ப ராமாயணத்தில் கம்பர் எழுதுகின்றார். அந்த இராமனின் அழகினை சீதை அவர்கள் ரசிக்கின்றார். அந்த அழகினை வருணிக்கின்றார். அதை நாம் படிக்க வேண்டும், வாசித்து அந்த அழகினை, கம்பர் எழுதிய அந்த அழகினை நாம் உணர முடிகின்றது. அதாவது அவ்வளவு அழகாக இராமபிரான் அந்த தெருவில் நடந்து வருகின்றான். அவர் எழுதுகின்றார், தோள் கண்டால் தோளே கண்டார். அதாவது இராமபிரானுக்கு அவ்வளவு அழகான தோள்கள், அவ்வளவு அழகான ஒருவர். அந்த அழகில் எல்லாரும் மாய்ந்து போனார்கள். இதோ இன்னும் ஒரு நடனத்தை கண்டு களியுங்கள். இவர்கள் நாட்டிய ஆசிரியர் செந்தில் அருணாச்சலம் அவர்களின் மாணவர்கள்.
கோவிந்தன் குழல் ஓசை கேட்டு அங்கு மேவிடும் ஆவினம் மறந்தனர். என்ன அருமையான பாட்டு! அந்த பாட்டிற்கேற்ற ஒரு நடனத்தை ஆடினார்கள் நடன ஆசிரியர் செந்தில் அருணாச்சலம் அவர்களின் மாணவர்கள். இந்த மாணவர்கள் எல்லாரும் மொரிஷஸு தமிழ் பண்பாட்டு மையத்தில் சேர்ந்த மாணவர்கள். கண்ணுக்கினிய ஒரு நடனம். இது போன்ற நடனங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் இந்த இரவை நாம் அப்படியே கழித்து கொள்ளலாம். ஏனெனில் நாம் இறைவனிடம் வைத்துள்ள அந்த பற்றும் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கின்றது. என்றுமே அந்த அவை இன்பமாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இன்பமாகத்தான் இருக்கிறார்கள். எவ்வித நட்டமும் அவர்களுக்கு நட்டவில்லை. இது இங்கு மொரிஷஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த மாணவர்கள். இவர்கள் ஃப்ளாக் மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள். உலகில் ஒளி பிறக்கும் அந்த ஒளியில் ஆயிரம் உயிர்கள் வாழும் உன் கந்திரன். உலகில் ஒளி பிறக்கும் அந்த நாராயணா நாராயணா நாராயணா
மாவட்டத்தை சேர்ந்த இசை கலைஞர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். இவர்கள் யாவரும் இசை ஆசிரியர் ஐயா சீனிவாசன் ராமசாமி அவர்களின் மாணவர்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இசை வகுப்பு ஃப்ளாக் அரசாங்க பள்ளியில், அதாவது விஷ்மா அரசாங்க பள்ளியில் நடைபெறும். அங்கு இந்த மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இசை வகுப்பு பயிற்சி பெறுகின்றார்கள். நான் பல முறை முன்னை
கண்ணா கண்ணா எத்தனை நான் காக்கவே பகிஷ்ணா, எத்தனை நான் காக்கவே பாய் கண்ணா கண்ணா, எத்தனை நான் காக்கவே பகிஷ்ணா கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, 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 கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இவ்வாறு கண்ணன் புகழை பாடிக்கொண்டே இந்த இரவினை கழிப்பார்கள் இசை கலைஞர்கள். இவர்கள் ஃப்ளாக் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் மொரிஷஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த கலைஞர்கள். திரு சீனிவாசன் ராமசாமி அவர்களின் மாணவர்கள். நாம் இராமர் திருக்கோவிலை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த திருக்கோவிலில் 80 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மகளிர் கூட்டம், இளைஞர் கூட்டம் என்று சேர்ந்துதான் நாம் சொல்ல வேண்டும். இதோ பெண்மணிகள் ஆடும் ஒரு கோலாட்டம். பாடி
சுற்றி கோள்கள் ஆடுவோம், அதுவும் கம்ப சேவையை சுற்றி சுற்றி கோள்கள் ஆடுவோம், மயிலை போல தோகை விரித்து ஆடுவோம், குயிலை போல இனிமையாக பாடிடுவோம். ஆஹா, என்ன பாட்டு! பாட்டிற்கு ஏற்ற ஒரு கோலாட்டத்தை கண்டோம். இந்த பெண்மணிகள் யாவரும் நடன ஆசிரியர் செந்தில் அருணாச்சலம் அவர்களின் மாணவர்கள். இதோ இவர்கள் ஆடும் இன்னும் ஒரு ஆட்டத்தை கண்டு கலியுங்கள். கோவிந்தமே ஹரி கோவிந்தமே, கோபால கிருஷ்ணா கோவிந்தமே, கோவிந்தமே ஹரி கோவிந்தமே, கோபால கிருஷ்ணா கோவிந்தமே. கோவிந்தா என்று சொல்லி காசிக்கு போகையிலே கோவிந்தமே ஹரி கோவிந்தமே, கோபால கிருஷ்ணா கோவிந்தமே. பரவலாக பாடப்படும் ஒரு கோவிந்தன் பாட்டு. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கொண்டாடப்படும்
அதாவது கோவிந்தன் கொண்டாடப்படும் திருக்கோவில்களில் இந்த பாடல் பரவலாக பாடப்படும். பாடும் போதெல்லாம் கம்பசேவையை சுற்றி சுற்றி பெண்மணிகள் ஆடுவார்கள், கும்மி ஆடுவார்கள், கோலாட்டம் ஆடுவார்கள். இவ்வாறு கண்ணுக்கு இனிய சில காட்சிகளை நாம் கண்டு கொண்டே இருப்போம். இங்கும் ஔயத்து அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் இங்கு மொரிஷஸ்ஸு தமிழ் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆடிய நாட்டியங்களை கண்டீர்கள். இவர்கள் நடன ஆசிரியர் செந்தில் அருணாச்சலம் அவர்களின் மாணவியர்கள். இவர்கள் ஆடிய இந்த நடனங்களை கண்டு கண்டு இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் யாவரும் ரசித்திருப்பார்கள். இது என்ன காட்டுகின்றது? இங்கே நீங்கள் காண்கின்றீர்கள், பக்தர்கள் இதுவரை இங்கு உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த திருக்கோவிலில் இடமே இல்லை, பக்தர்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். இது என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த பக்தி இது இங்கு பக்தர் ஒருவர் பாடுகின்றார், கண்ணப்பிரானை தான். கண்ணா கண்ணா வேணு கீத மோக நண்டலாலா நந்தலாலா
சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை எனினும் வேண்டே அடங்கன் நகருளானி கோபாலா நந்தலாலா கண்ணபிரானுக்கு இன்னும் ஒரு பெயர். காக்கை சிறகினிலே நந்தலாலா தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இயற்றியருளிய பாடலை இந்த பக்தர் மெய்மறந்து பக்தி பரவசமாக பாடினார். இதோ கண்ணபிரானை நீங்கள் கண்ணபிரானின் திருமேனியை காண்கிறீர்கள். அபிடேக பூசை நடைபெறுகிறது. மங்கள பொருட்களினால் அபிடேக பூசை, இங்கு மஞ்சள் நீர் அபிடேக பூசை செய்யப்படுகின்றது. இந்த அபிடேக பூசையை முன்னின்று செய்பவர் ஊதுவார் சிவத்திரு அரவிந்தன் அவர்கள். பால் அபிடேகம் நடைபெறுகின்றது. இந்த அபிடேக பூசையில் பக்தர்கள் யாவரும் கலந்து கொள்கின்றனர். இவ்வாறு மங்கள பொருட்களினால் அபிடேகம் செய்யும் போதெல்லாம் மெய்யெல்லாம் சிலிர்க்க வைக்கின்றது. தயிர் அபிடேகம். மாலையிலிருந்து பக்தர்கள் இங்கு வந்து அமர்ந்து இந்த அறை இறை வழிபாட்டில் கலந்து கொள்கின்றனர். இங்கு அபிடேக பூசையில் பாருங்கள், இவர்கள் நழுவவே இல்லை. அப்படியே உட்கார்ந்து இறை சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருக்கின்றனர். தெய்வம் உண்டு என்று உறுதியோடு இருப்பவனுக்கு அந்த தெய்வம் தமக்கு துணைக்கு வரும் என்பதிலும் முழு நம்பிக்கையோடு இருக்கின்றார். ஒரு காரியத்தில் நமக்கு பற்று இருந்தால்தான் அதில் முழு ஆர்வத்துடன் ஈடுபாடு கொள்கின்றோம். சரியாக நோக்கினால்
மனித வாழ்க்கையில் நம்பிக்கையில்தான் நடைபெறுகின்றது என. நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையே சலித்து போய்விடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கல்வியூட்டி ஆளாக்கி விடுகிறார்கள் என்றால் பிள்ளைகள் வளமாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையிலும், தம்மை பிற்காலத்தில் பேணி பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையிலும் தான் என்பது தெரிந்த விஷயமே நம்பிக்கைக்கு இரண்டகம் செய்வது பாவமான காரியம். இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் கடவுளிடம் ஏனோ நம்பிக்கை கொள்ள நாம் தயங்குகிறோம் என்பதுதான் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த கோவிந்தன் திருவிழாக்களில் நாம் என்ன பார்க்கின்றோம்? பக்தர்கள் மன உறுதியோடு வந்து கோவிந்த பெருமானை வணங்குகின்றார்கள். ஓரிரவு முழுதும் இறை பக்தியில் கலந்து கொள்கின்றார்கள். வயதானவர்கள், இளைஞர்கள், முதுமையானவர்கள் எல்லாரும் வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்றனர். பூசைகளில் மட்டுமல்லாமல் ஆடல் பாடல்களிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கின்றார். இது ஒரு வகை நம்முடைய பண்பாட்டை வளர்க்கின்றது. திருக்கோவிலுக்கு அப்பால், அதாவது தெருக்களில் இன்னும் பக்தர்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இங்கு மழை பெய்கின்றது, ஆனாலும் குடையோடு நிற்கிறார்கள். இது என்ன காட்டுகின்றது? அந்த பக்தி உணர்வு. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது வள்ளுவம். மனிதன் நன்னெறியில் வாழ கடவுள் நெறி வழிகாட்டுகிறது. கடவுள் பற்றும் சமயப்பற்றும் மக்களிடையே ஏற்பட வேண்டும். இறைவனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நன்னம்பிக்கையுடன் இறை அருள் துணை கொண்டு நல்ல காரியங்களை புரிந்து நலமாக வாழ்வோமாக. இந்த கூட்டத்தை பாருங்கள், எல்லாரும் மௌனமாக இருந்து இந்த அபிதேக காட்சியில் மனம் முருகி இருக்கின்றார்கள். இராமபிரானுக்கு பல்வகை மங்கள பொருட்களினால் அபிதேக பூசை நடைபெறும் காட்சி. அபிதேக பூசை முன்னின்று செய்பவர் ஓதுவார் சிவத்திரு திருத்தொண்டர் அரவிந்தன் அவர்கள். திருக்கோவில் பிரகாரத்தில் நடுவில் என்ன பார்க்கின்றோம்? கம்பீரமான தோற்றம் அளிக்கும் கம்பசேவை விளக்கு. எங்கும் பார்த்தால் நாம் விளக்கினை ஏற்றி வழிபடுகின்றோம். இங்கும் அபிதேக பூசைக்கு பிறகு தீபங்களை காட்டி நாம் இறைவனை வழிபடுகின்றோம். இறைவன் ஜோதியுள் ஜோதிதானே.
இங்கு பக்தர்கள் பெரும் கூட்டமாக இருப்பதை காண்கின்றோம். நாம் கம்ப சேவையை காண்கின்றோம். ஆகியத்தா அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு கோவிந்தன் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் அர்ச்சகர் பெருமக்களும் இங்கு மும்முரமாக இருந்து பூசைகளில் கலந்து கொண்டு வழிபாடுகளை செய்தனர். சற்று முன்னே அபிஷேக பூசை நடைபெற்றது. இனி அலங்காரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் பேரொளி வழிபாடு நடைபெறும். இங்கு இன்னும் சில பேரை வந்து சில பேருக்கு வந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றனர் சங்கத்தார். இவர்கள் நகராண்மை கழக துறையில் பணியாற்றி வரும் தொண்டர். எனவே அவருக்கும் நன்றி செலுத்தும் வகையில் பொன்னாடையை அணிவித்து சிறப்பித்தனர் சங்கத்தார்கள். அன்பர்களே, இது இப்படி நாம் சனிக்கிழமை தோறும் ஒரு குறிப்பிட்ட திருக்கோவிலிருந்து கோவிந்தன் திருவிழாவின் போது நாம் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றோம். இந்நிகழ்ச்சி இரவு 9 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை ஒளிபரப்பாகும். Thank you.
ஐஷினி தியமணி பஜனை கூட்டத்தார்கள் பாடிய கண்ணன் பாடல். இவர்கள் பாடும் போதெல்லாம் பெண்மணிகள் கம்ப சேவையை சுற்றி சுற்றி ஆடினார்கள். Govinda Damodara Madhava Madhava
கோவிந்த பெருமானை அடைய வேண்டுமானால் சரணாகதி என்ற நெறியை பின்பற்றினால் போதும் என்பார் ஆழ்வார்களாகிய அருளாளர்கள். இது பாடல் கோவிந்தமே ஹரி கோவிந்தமே. கோவிந்தமே ஹரி கோவிந்தமே. பாடலை பாடியவர்கள் அஷ்னி தியமணி பஜனை கூட்டத்தார்கள். அதேவேளையில் பெண்மணிகள் கம்பசேவையை சுற்றி சுற்றி ஆடினார்கள். இது கும்மி ஆடுவதற்கு ஏற்ற ஒரு கோவிந்தன் பாட்டு. எனவே இந்த கோவிந்தன் திருவிழாவில் இந்த பாடலை பரவலாக பாடி பாடி கும்மி அடித்து வருவர் பெண்மணிகள்.
கொண்டாய் கண்ணா கண்ணா, ஆலயமே பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, ஆலயமே பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, அகிலமெல்லாம் பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, ஆலயமே பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, அகிலமெல்லாம் பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா, ஆலயமாய் பள்ளி கொண்டாய் கண்ணா கண்ணா. அருள்மிகு ராமர் திருக்கோவிலில் நடைபெற்ற கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சியில் நாம் வழங்கி வந்த திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த சனிக்கிழமை புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமை அன்றும் நாம்
வெல்விப்பிலோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சியில் நேர் நிகழ்ச்சியாக வழங்கப்படும். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.